பிராமண சமூகத்தை மதிவதனி அவர்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் குதித்தெழுந்து ஏதோ மதிவதனியை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம்னு ஒரு நாடகம் போடுறாங்க. ஏதோ அர்ஜுன் சம்பத் ஏதோ தெரியாதனமா வந்து இப்படி பேசிட்டாரா, இல்லது வீண்டுமின்றே பேசுகிறாரா, மிரட்டுகிறாரா? இந்த மண்ணில் அப்படியெல்லாம் நடக்க முடியாது, இது பெரியார் மண், வெங்காய மண் என்றெல்லாம் பேசுறாங்க. ஏன் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் இருக்குல்ல ஆந்திர பிரதேசம், அங்க போய் இதே திராவிட கழகத்துல மதிவதனி இப்படி பேசிட முடியுமா? கடவுள் மறுப்புன்ற காட்டு மிராண்டி கொள்கையை சொன்ன ஒரு காட்டு மிராண்டி தானங்க ஈவேரா. அந்த ஈவேராவுடைய காட்டு மிராண்டி கொள்கையை தானே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள்ல ஒரு ஆள் தானே மதிவதனி. பெரியார் ஒரு முட்டாள், பெரியார் பெண்ணடிமைத்தனத்தை விட்டு திட்டவர், பெரியார் பெண்களை இழிவுபடுத்தியவர். யார் வேண்டுமானாலும் போய் படுக்கலாம் ஒரு பெண்ணு சொன்ன ஒரு காம கொடூரன் கூட பேசாததை பேசியவர் பெரியார் என்கிற காட்டு மிராண்டி ஈவேரா. திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அங்கு எழுந்து போய் ஒரு நியாயம் கேட்டாரே தவிர, இப்படி பேசலாமான்னு கேட்டாரே தவிர அடிக்க முனைந்தாரா? திராவிட கழகம் என்ற திருட்டு திமுகவுடைய வழிகாட்டுதல்ல வந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டு சதிதான. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு அது. திருமாவர்கள் வந்து நடத்தியிருந்தார், இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடத்தியிருந்தாரு, அதுல சொல்லியிருந்தாரு தமிழிசை அவர்கள் வந்து நீங்க வந்து மது அருந்த மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். திருமாவளவன் அவர்கள் 24 மணி நேரம் போதையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுவார்களோ அதை விட மட்டகரமாக பேசக்கூடியவர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பிச்சார், கடைசியில் அது கழுதை தேஞ்சி கட்டணப்பான மாதிரி மகளிர் மாநாடாக மாறி போனது. அந்த திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சொல்கிறார், மது விளக்கு சாத்தியம் இல்லை தமிழகத்தில், இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் அப்புறமேல நாங்கள் பார்ப்போம், இதுக்கு எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் மது விளக்கு மாநாடு நடத்துனீங்க? அப்போ குடிகாரரை விட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் தன் சொந்த சமூகத்தை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறார். சேனல் 5 தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் சிறுபான்மை அமைப்பின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இப்போது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒரு மக்கள் அரங்கம் வந்து நடத்தியிருந்தாங்க, அதில் மதிவதனி அவர்கள் பேசியிருந்த விஷயத்துக்கு வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்தார். கண்டனம் தெரிவிக்கிறத தாண்டி மீறி வந்து மிரட்டுற தோணியில் பேசுறது கிட்டத்தட்ட அடிக்க வர மாதிரி தான் வந்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? ஒரு பொது மேடையில் இப்படி நடக்கிறது சரியான விஷயமா? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள் எவ்வாறு ஒரு பொய்யான செய்தியை கட்டமைக்கிறதோ அதை உள்வாங்கிக்கிட்டு தான் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. அடிக்க மறந்தார், மிரட்டினார், உண்மையாகவே அதை பாருங்கள். அதெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக தன்னுடைய கருத்தை எதிரொலித்திருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப திரும்ப பார்ப்பன சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கில், அந்த பார்ப்பனர்கள் தான் 3% நல்லா இருக்கிறாங்க, 2 குஜராத்திகள் இன்னொரு 2 குஜராத்திகளுக்கு இந்த நாட்டை வித்துட்டாங்க, அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து விற்கப்படுகிறது இந்த நாடு, விற்றவர்கள் யார்? மோடியும் அமித்ஷாவும். இதை பயன்பெற்றவர்கள் யார்? 3% பிராமணர்கள் தான். இந்த பிராமணர்களை சொன்னால் உங்களுக்கு ஏன் கொதிக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப பிராமண சமூகத்தை மதிவதனி அவர்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அவர் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறாரு, சாதிய ரீதியாக இழிவுபடுத்தாதீங்கன்னு கேட்கலை. மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் உணர்வு பூர்வமாக எழுந்து போய் இப்படி பேசலாமா, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் எழுந்து போய் கேட்ட விதம் தவறாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே எனக்கு என்ன வேதனைன்னா, உறங்கி கிடக்கிற அல்லது உணர்வட்ட இருக்கிற பிராமண சமூகத்திற்காக அர்ஜுன் சம்பத் ஏன் எழுந்து போய் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீ இவ்வளோ பெரிய இஷ்யூவாகி மற்றவர்களெல்லாம் குதித்தெழுந்து ஏதோ மதிவதனியை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம்னு ஒரு நாடகம் போடுறாங்க, ஏதோ அர்ஜுன் சம்பத் ஏதோ தெரியாதனமா வந்து இப்படி பேசிட்டாரா, இல்லது வீண்டுமின்றே பேசுகிறாரா, மிரட்டுகிறாரா? இந்த மண்ணில் அப்படியெல்லாம் நடக்க முடியாது, இது பெரியார் மண், வெங்காய மண் என்றெல்லாம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த பிராமணர்களுக்கு சூடு சொரணியே இல்லையா? இவ்வளவு இழிவாக பேசியிருக்கிற மதிவதனிக்கு எதிராக பிராமண சமூகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கல, அதே போன்று ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலை, குறைந்தபட்சம் ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ நிகழ்த்தியிருக்கலாம், எதுவுமே கிடையாது. அப்போ அதனால் திராவிட சமூகம் என்ன நினைக்குது இந்த திராவிட கழகங்கள் எல்லாம்னா, பிராமணர்களை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசினாலும் அந்த சமூக மக்கள் பேச மாட்டாங்க, அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, அவங்க சகிப்புத்தன்மையாக இருப்பாங்க. யார் வருவா? அந்த சமூகத்தின் குரல் நசுக்கப்படுகிறது, அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள்னு எங்களை போன்றவர்கள்
இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்கள் இந்துக்களுடைய ஒவ்வொரு பண்டிகைகள்லையும் ஒவ்வொரு குடும்ப விஷயங்கள்லையும் திருமணங்கள்லையும் அந்த சமூகத்திலிருந்து வந்து தானங்க அந்த மந்திரத்தை படித்து நல்லா வாழணும்னு வாழ்த்தி விட்டு பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ அவர்கள் பேசாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகம் அதை பேசணுமா இல்லையா? ஒரு சமூகம் பேசலை அல்லது பேச முடியலை அல்லது இவர்கள் நசுக்கப்படுகிறார்கள்னா அவர்களுக்காக பிறர் பேசுவது தான் மனிதநேயம். அந்த மனிதநேயத்தை இங்கு எடுத்து சொன்னால் கூட பார்த்தீர்களா, இவர்கள் பிராமணர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. என்ன தவறுன்னு கேட்குறோம். பிராமணர்கள் என்ன இந்த நாட்டுக்கு துரோகம் அளித்தார்களா, இந்த நாட்டை காட்டி கொடுத்தார்களா, அல்ல இந்த நாட்டுக்கு எதிராக சதி செயல் செஞ்சாங்களா, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களா, அல்லது பிராமண சமூகம் என்பது உண்மையாகவே இப்படி அடக்குமுறைக்கே தொடர்ந்து உள்ளாக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கணுமா? ஏன் தமிழகத்தில் மட்டும் இப்படி பேசுறீங்க? இதை உத்தரப்பிரதேசத்தில் பேசிடுவீங்களா, குஜராத்தில் பேசிடுவீங்களா, ஏன் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் இருக்குல்ல ஆந்திர பிரதேசம் அங்கே போய் இதே திராவிட கழகத்தில் மதிவதனி இப்படி பேசிட முடியுமா? பேச முடியாது. இங்கே பேசின உதயநிதி திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், உதயநிதி அவர்கள் இருக்கிறார்னா அவர்களை கண்டித்து அங்கே இருக்கிற பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதல்வர் பேசுகிறார், சனாதன தர்மத்தை பேசுகிற யாராக இருந்தாலும் அழிந்து போவீர்கள். தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நான் பெருமாளின் பாதத்திலிருந்து சொல்கிறேன், அவர்களெல்லாம் வீழ்ந்து போவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ நம்ம பக்கத்து மாநிலத்தில் கூட மதிவதனிகள் போய் இது மாதிரியான பேச்சை மடத்தனமாக எங்கும் பேச முடியாது. நான் கேட்குறேன், பெரியார் பெரியார் என்னங்க பெரியார், கடவுள் மறுப்புன்ற காட்டு மிராண்டி கொள்கையை சொன்ன ஒரு காட்டு மிராண்டி தானங்க ஈவேரா? அந்த ஈவேராவுடைய காட்டு மிராண்டி கொள்கையை தானே பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்களில் ஒரு ஆள் தானே மதிவதனி. இவர்கள் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு பிராமண சமூகத்தை பேச? அந்த சமூகம் கடவுள் நம்பிக்கை உள்ள சமூகம். என்ன கொடுமைனா அந்த சமூகத்துக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அது தற்கொலைக்கு சமானம். அதை நாங்களே புரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அந்த சமூகம் வந்து உணர்வும் இருக்காது. அந்த சமூகம் இப்படி பாதிக்கப்படுகிற நாங்கள் பேசினா அவர்கள் வாய்ப்புத்தி இருப்பார்கள், பாதிக்கப்படுவது நாங்கள், திட்டப்படுவது நாங்கள், வழக்குகள் வாங்கப்படுவது நாங்கள். ஆனால் பிராமண சமூகத்தை யார் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் பெரிய புரட்சியாளர்களாக தமிழகத்தில் பார்க்கப்படுவார்கள். பிராமண சமூகத்தினுடைய அவர்களுடைய அந்த பூநூலை அறுத்துட்டா அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, தைரியம் மிக்கவர்களாக சாதனை படைத்தவர்களாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படுதுன்னா எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அசிங்கம். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் உணர்வு பூர்வமாக கொந்தளித்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அங்கே எழுந்து போய் ஒரு நியாயம் கேட்டாரே தவிர, இப்படி பேசலாமான்னு கேட்டாரே தவிர அடிக்க முனைந்தாரா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஊடகங்கள் இப்படி பரப்புகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதையே நாமளும் திருப்பி சொன்னால் ஆதரவு நிறைய கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். அதைத்தான் இங்கே எல்லோரும் பின்பற்றுகிறார்களே தவிர 3% இருக்கட்டும், 30% இருக்கட்டும், ஒரு சமூகத்தை தவறாக இழிவுபடுத்தினால் அந்த சமூகத்தின் குரலாக ஒரு பாரதியின் யாராக வேண்டுமானால் பேசலாம். பிராமணர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியன் பேசக்கூடாதா? பிராமணர்களுக்கு ஆதரவாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்றால் இஸ்லாமியர்கள் அதற்காக குரல் கொடுக்கக்கூடாதா? அப்போ இது எல்லாம் வந்து மத நல்லிணக்கம் எப்படிங்க உருவாகும்? என் தொப்புள் குடி உறவுகள் பாதிக்கப்பட்டால் நான் குரல் கொடுக்கணுங்க, அதுதானங்க மத நல்லிணக்கம். அந்த அடிப்படையில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வேறு சாதியாக இருக்கலாம், பிராமண சமூகத்தை பேசும் பொழுது இந்து சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர்களை எப்படி இழிவுபடுத்துவீங்க? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ வந்து கடவுள் மறுப்பு என்று சொல்லி கடவுளை வணங்காது என்று சொல்லி பெரியாருடைய பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் போய் மாலை அணிவித்து பெரியாரை கும்பிட்டு வணங்கக்கூடிய பைத்தியக்கார முட்டாள்தனமான இந்த திராவிட கழகம் என்ற திருட்டு திமுகவுடைய வழிகாட்டுதலில் வந்தவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டு சரிதான? எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிகழ்வு அது. திரும்ப திரும்ப அர்ஜுன் சம்பத்தை மட்டும் குறிவைக்கிறார்களே, ஏன் மதிவதனையே பேசலை? இவர்கள் காட்டு மிராண்டிகளா இல்லையா? தாலி அறுப்பு என்று சொல்லி நம்முடைய தமிழின் பண்பாட்டை கலாச்சாரத்தை இந்த பாரதத்தினுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டை நாசப்படுத்தக்கூடியவர்கள் மேடையில் வச்சு தாலி அறுப்புன்னு அகற்றுறாங்கள, எவ்வளோ பெரிய கொடுமை! கேட்டால் அதை நாங்கள் தாலி அறுக்கலை, தாலியை அகற்றுகிறோம். தாலியை அகற்றுவது என்ன, இந்த பண்பாட்டு பாரம்பரியத்தினுடைய அடையாளமா? இப்போ இதெல்லாம் தவறான முன்மதாரணம். இதை கண்டு கொதித்தால், இதை கண்டு எதிர்த்தால் உடனடியாக வந்து பார்த்தீர்களா, பெண்ணுக்கு எதிராக அல்லது இவர்கள் கருத்தியலுக்கு எதிராக வருகிறார்கள் சொன்னால் நாங்கள் கருத்தியலோடு இருக்கிறோம், ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன வேணாலும் பேசுவீங்கன்னா பொறுத்துக்கிட்டு இருக்கிற கோழைகள் அல்ல நாங்கள். தவறை தட்டி கேட்போம், அது எங்கு வேண்டுமானாலும் கேட்போம், விமர்சனங்கள் வந்தால் சந்திக்க தயார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் போதும் அதுக்கு நீங்க ஆதரவு தான் தருவீங்களா சார்? எங்க அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தொடர்ந்து நடக்குதுன்னா ஏன் இப்படி பேசுகிறார்? ஒரு விமர்சனங்கள் வரும்போது நான் கேட்கறேங்க, பெரியார் ஒரு காட்டு பிராண்டி, பெரியார் ஒரு முட்டாள், பெரியார் பெண்ணடிமைத்தனத்தை விட்டு திட்டவர், பெரியார் பெண்களை இழிவுபடுத்தியவர், யார் வேண்டுமானாலும் போய் படுக்கலாம் ஒரு பெண்ணுன்னு சொன்ன
ஒரு காம கொடூரன் கூட பேசாததை பேசியவர் பெரியார் என்கிற காட்டு மிராண்டி ஈவேரா. இதை நீங்கள் போட்ட உடனே கமெண்ட்ல 1000 பேர் திட்டுவான் இல்லையா. இப்ப இதை வந்து அதிகபட்சமான இந்த திராவிட கழகம் கூட மற்றவர்களும் இருக்கும்போது அந்த இடத்துல இதை நான் பேசுறேன்னா பரவாயில்ல, அவர் அவர் கருத்தியில் பேசட்டும், பெரியார முட்டாள் அவர் சொல்லட்டும், பெரியார காட்டு மிராண்டின்னு சொல்லட்டும், பெரியாரை ஒரு பெண் பித்தன் அவர் சொல்லட்டும், நாங்கள் எங்களுடைய பதிலு சொல்லுவோம்னு சொல்லுவாங்களா, இல்லை எழுந்து நின்று வம்பிழுப்பார்களா, சண்டை போடுவார்களா? சண்டை போடுவாங்க. ஏன்? நாங்கள் இங்கே மெஜாரிட்டி. அப்போ நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல உங்களை பேசக்கூடாது, கண்ணியம் காக்கணும். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை மட்டும் நீங்கள் இழிவாக பேசுனா நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கணுமா? அப்படி பொறுத்து கொண்டு இருப்பது வந்து அதுதான் ஒரு சமத்துவம், இல்லை அதுதான் பண்பாடு, அதுதான் வந்து சபை நாகரிகம் என்று கருதினால் அது சபை நாகரிகம் அல்ல, திட்டமிட்டு நீங்கள் கட்டமைக்கிற ஒரு பொய்யான வடிவம். அதை உடைப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெண்ணியத்தை மதிக்கிறோம். அதே நேரத்தில் பெண் என்ற பெயரில் நீங்கள் இந்த பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு சமூகத்திற்கு எதிராக இழிவாக பேசினால் அதை எதிர்த்து ஒரு மேடையாக இருந்தால் கேட்பது நியாயம். அந்த நியாயத்தை திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் செய்திருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இதில் வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த பிராமண சமூகம் உணர்வற்று உறங்கி போய் கிடக்கிறது, வாய்ப்புத்தி இருக்கிறது. இந்த சமூகத்துக்காக பேசுகிற எங்களை போன்றவர்கள் நடுநிலையாளர்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். பரவாயில்லை, நாங்கள் பேசுவது மத நல்லிணக்கத்திற்காக, எல்லோருக்குமான உரிமையை பேண வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த குரல் இன்றைக்குமே தொடரும். ஓகே, இந்த விஷயத்தில் ஒரு இறுதியான கேள்வி சார், அவர் பண்ணது வந்து சரிதான் அப்படிங்கிறத உங்களுக்கு கருத்தா? நிச்சயமாங்க, அவர் எழுந்து சொன்ன அந்த விதம் வேண்டுமானால் உணர்வு பூர்வமாக கொஞ்சம் கோபப்பட்ட விஷயத்தை பார்க்கலாமே தவிர அதை தூண்டிய மதிவதனையை யாருமே அங்கே கண்டிக்கலை. இன்னமும் ஒரு பெரிய திறமசாலியா, ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் மிக்கவரா, இன்னமும் சாதிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் அங்கே சபையில் நடந்து கொண்டார்களே தவிர அந்த நடுவர் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை, நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடாது. பிராமண சமூகமான 3% தான் ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள்னா அப்போ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பிராமண சமூகம் தான் இருக்கிறாங்களா? வெறும் ஒட்டுமொத்தம் அவர்கள் தான் பயனடைகிறார்களா? அல்லது மற்ற எல்லா துறைகளிலுமே வெறும் பிராமண சமூகம் மட்டுமே இருக்கிறார்களா? ஓபிசி கிடையாதா, எஸ்சி கிடையாதா, எஸ்டி கிடையாதா, பிசி கிடையாதா, எம்பிசி கிடையாதா? என்னங்க அநியாயம் இது? இது ஒரு திட்டமிட்ட இதே செய்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது தவறு, உங்களையும் நான் கண்டிக்கிறேன், மதிவதனிய அந்த நடுவர் சொன்னாரா? அப்ப நடுவரில் இருந்து எல்லோரும் ஒரு சட்டப்பா பேசும் பொழுது திரு அர்ஜுன் சம்பத் மட்டும் குறிவைக்கப்பட்டால் திரும்ப சொல்கிறேன், அர்ஜுன் சம்பத் அவர்கள் கையாண்ட விதம் வேண்டுமானால் உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம், அவர் சொன்னதும் தடுக்க முனைந்ததும் அது சரியானது. ஏனென்றால் ஒரு மேடையில் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சமத்துவமாக நினைக்கிற, பாதுகாக்க நினைக்கிற யாராலும் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அவருடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். மது ஒழிப்பு மகளிர் மாநாடு திருமாவளவன் வந்து நடத்தியிருந்தார், 2 நாட்களுக்கு முன்னாடி நடத்தியிருந்தார். அதில் சொல்லியிருந்தாரு தமிழிசை அவர்கள் வந்து, நீங்கள் வந்து மது அருந்த மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு தமிழிசை அவர்களும் திரும்ப சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து ஒரு நாகரிக அரசியல்வாதி நான் நினைச்சேன், அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்ன சார்? அம்மையார் தமிழிசை அவர்கள் திருமாவளவன் அவர்களை நாகரிகமான அரசியல்வாதின்னு நினைச்சதையே நான் அருவறுப்பாக பார்க்குறேன். ஏன்னா திருமாவளவன் வந்து அவரை ஒரு ஒரு குடிகாரனை விட ஒரு மோசமான நபராகத்தான் நாங்கள் பார்க்குறோம். குடிகாரர்கள் கூட போதை இருக்கும் பொழுது தான் மாற்றி பேசுவார்கள், போதை தெளிஞ்சிருச்சுன்னா தெளிவாயிருவாங்க. திருமாவளவன் அவர்கள் 24 மணி நேரம் போதையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசுவார்களோ அதைவிட மட்டகரமாக பேசக்கூடியவர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு என்ன வழக்கு போட்டாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். பாருங்க, அவர் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பித்தார், கடைசியில் அது கழுதை தேஞ்சி கட்டணுமான மாதிரி மகளிர் மாநாடாக மாறிப்போனது. மது ஒழிப்பு மாநாட்டில் முதல் நாள் என்ன பேசினார்? எல்லா கட்சிகளும் வர வேண்டும், அதிமுக வர வேண்டும், விஜய் வர வேண்டும்னாரு. 2வது நாள் என்ன பேசினார்? அதாவது விஜய் போன்று இன்னும் 100 விஜய் வந்தாலும் திமுகவை வெற்றி பெற ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா திமுக 2026 மது விலக்கை முழுமைப்படுத்தி விட்டால் அப்படின்னு 2வது ஸ்டேட்மெண்ட்டு. 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாரு? நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தேன், முதலமைச்சரை பார்த்தேன், அவர் சொன்னார் நிர்வாக சிக்கல் இருக்குது, அதனால் வந்து மது விளக்கை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு மனசில் இருக்கு, ஆனால் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு. இப்போ தமிழக முதல்வர் பார்த்துட்டு வந்துட்டார், கொண்டு வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். வேற என்ன வெண்ணைக்கு போய் இங்கே மாநாடு நடத்துகிறீங்க, மது விளக்கு மாநாடு? யாரை ஏமாத்துறதுக்கு, எதுக்காக இந்த நாடகம்? அதான் முதலமைச்சர் சொல்லிட்டார்ல, கோரிக்கை என்னங்க, மது விளக்கு கொண்டு வரணும்னு. அப்போ அது முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, மறுபடி குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி ஒன்றிய அரசு வந்து மது விளக்கை கொண்டு வரணும். ஏப்பா, முதல்ல எங்கிருந்து நீங்கள் பேசுகிறீர்களோ அங்கே சுத்தப்படுத்துங்க, முதல்ல உங்கள் வீட்டிலிருந்து சுத்தப்படுத்துங்க, உங்கள் தெருவை சுத்தப்படுத்துங்க, உங்கள் ஊரை சுத்தப்படுத்துங்க, பிறகு நாட்டை சுத்தப்படுத்துங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. முதலில் உங்கள் மாநிலத்தை நீங்கள்
ஒரு குடிகாரரற்ற மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்றால் மாநில முதல்வருக்கு கோரிக்கை வைக்கணுமா இல்லையா? நீங்க முதல்ல ஒரு முன்னுதாரணமா வாங்க. தமிழ்நாட்டில் கல்வியில முன்னுதாரணம், அந்த மாநிலத்தை பாருங்கள், இந்த மாநிலத்தை பாருங்கள், நாங்கள் தானே முன்னுதாரணமா இருக்குன்னு சொல்றீங்களே, இதுல முன்னுதாரணமா வாங்க. குஜராத்தை போன்று இங்க வாங்க, மதுவிலக்கை கொண்டு வாங்க. பீகாரை போன்று மதுவிலக்கை கொண்டு வாங்க. நாகாலாந்தை போன்று மதுவிலக்கை கொண்டு வாங்க. மிசோராமை போன்று மதுவிலக்கை இங்க கொண்டு வாங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள். நீங்க அப்படி ஒரு முன்னுதாரணமா கொண்டு வாங்கன்னு திருமாவளவன் பேசியிருக்கணுமா? ஒன்றிய அரசு கொண்டு வரட்டும். இங்க இருக்கிற அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு? மதுவிலக்கு சாத்தியமே இல்லைன்ற. இவங்க எந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்களோ, எந்த திமுகவுடைய மிக முக்கியமான நபர்களை அந்த மேடையில் வைத்துக் கொண்டு பேசுகிறார்களோ, அந்த திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சொல்கிறார், மதுவிலக்கு சாத்தியம் இல்லை தமிழகத்தில், இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் அப்புறமேல நாங்கள் பார்ப்போம். இதுக்கு எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் மதுவிலக்கு மாநாடு நடத்துனீங்க? அப்போ குடிகாரரை விட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் தன் சொந்த சமூகத்தை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறார். அமைதி சகிப்புத்தன்மை நாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் காந்தியடிகளுடைய கொள்கை. சகிப்புத்தன்மையை இப்போ ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லி எல்லா இடத்திலும் நல்லிணக்கத்தை கொண்டு வந்தார் காந்தியடிகள். அவருடைய பிறந்த நாள் 2 அக்டோபரில் வைத்துக்கொண்டு திமிரி எழு, திருப்பி அடி, வன்முறை செய், வழக்கு வாங்கு, வழக்கு வாங்கினாதான் நீ வந்து ஒரு சரியான சிறுத்தை விடுதலை கட்சியில் அப்படின்னு சொன்னா என்னங்க இது? அப்போ ஏதாவது சொல்லுவாங்கள்ல, முழங்காலுக்கும் முட்டிக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி திருமாவளவனுடைய பேச்சுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் சொல்லக்கூடிய மதுவிலக்கு என்பதற்கும் அவருக்குமே சம்பந்தம் இல்லை. நானும் சொல்கிறேன், திருமாவளவன் வந்து ஒரு மிகப்பெரிய குடிகாரனாக இருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். ஆனால் குடிகாரனுக்கான எல்லா சிந்தனைகளும் எல்லா பேச்சுக்களும் அவரிடத்தில் இருக்கிறது என்பது அது மறுக்க முடியாத உண்மை. இவரை போன் இவரை மாதிரி ஆட்களை போய் அம்மையார் தமிழிசை வந்து இவர் பெரிய நாகரிக அரசியல்வாதின்னு நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு புரிந்திருக்கிறார்கள். எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், திருமாவளவன் வெறும் பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் துரோகி கிடையாது, இஸ்லாமிய சமூகத்துக்கும் அவர் துரோகி, கிறிஸ்துவ சமூகத்திற்கும் அவர் துரோகி. தன்னுடைய சுயநலனுக்காக திமுகவிற்கு இடத்தில் மண்டியிட்டு தன் சமூகத்தை அடமானம் வைத்து தனக்கு என்ன தேவை, தன்னை சார்ந்தவர்களுக்கு என்ன தேவை என்று அனுபவிப்பதற்காக அவர் இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே சார், அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இவர் வந்து தரம் தாழ்ந்து போயிட்டாரு, ஒரு தனிநபர் தாக்குதல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பாஜகவில் இருக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, தனிநபர் தாக்குதல் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையா சார், யாருமே தனிநபர் தாக்குதல் பண்ணுறது இல்லையா? தனிநபர் தாக்குதல் என்பது இரண்டு விதமாக இருக்குங்க. இப்போ நான் கூட தான் திருமாவளவன் அவர்களை பேசியிருக்கேன், இது வந்து தனிநபர் தாக்குதல் கிடையாது. தனிநபர் தாக்குதல்னா திருமாவளவன் அவர் பேசியதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தை எங்களுக்கு பண்ணுறார். அதாவது நீங்கள் எதை வைத்து வீசுகிறீர்களோ அதே ஆயுதத்தை மீண்டும் நாங்கள் வீசக்கூடிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறோம். திருமாவளவன் பேசியதற்குத்தான் அவர் பேசிய அந்த கடுமையான வார்த்தைக்கு தான் நாம் அந்த கடுமை காட்டுறோம். அவர் கண்ணியமாக பேசியிருந்தால் நாங்கள் கண்ணியமாகத்தான் பேசியிருப்போம். ஆனால் இப்பொழுது கூட திருமாவளவனை தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேசலை. அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்களில் எவர் தவறான முடிவெடுக்கிறார், அவர் சொன்ன விஷயங்களில் குடிகாரன மாதிரி மாற்றி மாற்றி எப்படி பேசுகிறாரு, அவருடைய நிலைப்பாட்டில் காந்தியடிகளுடைய சகிப்புத்தன்மைக்கு எதிராக திமிரி எழு, திருப்பி அடி, வன்முறையவா, வழக்கு வாங்கலனா நீ விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனே கிடையாதுன்னு சொல்வது எவ்வளவு முரண்பாடானது. இது எப்படி நீங்கள் தனிநபர் தாக்குதலாக சொல்ல முடியும்? இது கொள்கை ரீந்த கருத்தியல் ரீதியான தாக்குதலை ஜனநாயக ரீதியாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் ஒரு பெண்மணியை பார்த்து இழிவுபடுத்தி இப்படி திருமாவளவன் பேசுகிறார் என்றால் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பேச மாட்டோம். நியாயத்தின் அடிப்படையில் அந்த கருத்தியல் என்ன விதத்தில் வருகிறதோ அதே விதத்தில் திருப்பி அடிக்கிறதுல தப்பு இல்லை, அந்த நிலை எங்களுக்கு தொடரும். தாவேக்கா கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கான பந்தக்கால் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார் இன்னைக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழிசை அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தமிழிசை அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க. எதுனா மற்ற கட்சிகள் என்ன அந்த குறைஞ்சு போயிட்டாங்களா, நீங்கள் என்ன அவ்வளோ உயர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அவர் அதை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் மற்றவங்க யாருமே ஒரு அறிக்கை விடலையே. இந்த கருத்து வந்து அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு கருத்தை சொல்வதென்றால் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்தால், அறிக்கை விடுத்தால் அது கட்சியினுடைய கருத்தாக இருக்கும். மற்றபடி ஒரு செய்தியை உள்வாங்கிட்டு என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா, அம்மையார் தமிழிசை அவர்கள்ட்ட கேட்குறீங்கன்னா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கருத்து தானே தவிர அது கட்சியின் கருத்து கிடையாது. ஆனால் அதே வேளையில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை, கட்சியினுடைய கொள்கையை, கட்சியுடைய சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காமல் சரியான முறையில் பேச வேண்டும். யாராக இருந்தாலும் கட்சியினுடைய சித்தாந்தத்தை கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் என்னுடைய
தனிப்பட்ட நிலைப்பாடுன்னு பேசுனா பாரதிய ஜனதா கட்சி அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அதனால் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதை அவர்கள் பேசியிருக்கிறார், அது அவருடைய செய்தி என்பதனால் நீங்கள் அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வியை சரி ஓகே. இப்போ ஜென்ரலாகவே அவங்கள்ட்ட கேட்குற, அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம சாதாரண கட்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? அது அவருடைய உரிமைங்க, அவர் ஒரு கட்சி சொல்கிறீங்களா, யார் வேண்டுமானாலும் எது வேணாலும் பேசலாங்க, அதான ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது என்ன? நான் என் மனதில் பட்ட கருத்தை எது சரி என்று நினைக்கிறேனோ அதை பேசுகிறேன். அதுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது. பேசக்கூடிய அந்த கருத்து என்பது சமூகத்தில் வந்து ஒரு தவறான விஷயத்தை முன்னுதாரணமாக ஆக்கிவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட நபர்களை இழிவுபடுத்துவதாக ஆகிவிடக்கூடாது. மற்றபடி என்னுடைய கருத்தியலை பேசுவதில் என்ன தவறு இருக்குது? அதனால் திரு விஜய் அவர்கள் அவருடைய கருத்தியலை பேசுகிறார். அவர் மேடை போட்டு பேசக்கூடிய அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார் என்பதை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து விட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் அரசியல் ரீதியாக அவர் நண்பரா எதிரியா அப்படின்றத முடிவு செய்ய முடியுமே தவிர, ஒரு சில கருத்துக்கள் பேசுவதனால் அவரை நாம் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பிம்பத்தில் பார்க்க தேவையில்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய போக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கமான இந்த திராவிட கட்சிகள் எதை கொண்டு போகிறார்களோ மக்களிடத்தில் அதையே கொண்டு போவோம். ஏன்னா நிறைய பேர் எதை பேசுகிறாங்களோ, நிறைய பேர் எதை விரும்புகிறார்களோ அப்படியே போயிட்டா நமக்கு சிறப்பாக இருந்துடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நிர்வாணமாக இருக்கிற ஒரு ஊரில் போய் கோமணம் கட்டிக்கிட்டு போனால் அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் நிர்வாணமாகவே போயிடுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் அவர் அந்த மாதிரி இந்த எல்லாரும் பேசுகிற பேச்சு திராவிடம் என்று எல்லோரும் எதை சொல்லுகிறார்களோ அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடாக அவருடைய பேச்சில் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம பேசுகிறோம். திராவிட அரசியல் பின்பற்றுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அன்னைக்கு பெரியார்கிட்ட போய் மழை போட்டிருந்தார், இன்னைக்கு வந்து ஒரு பந்தக்கால் பூஜையும் போடுறாருல்ல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலங்க? அதாவது பந்தக்கால் பூஜை என்பது அதிமுகவில் கூட தான் போடுறாங்க, ஆனால் அதிமுகவிலும் நீட்டு எதிர்ப்பு என்பது இருந்தது. அதே நீட்டு எதிர்ப்பு இவரிடத்திலுமே இருக்கிறது. அதே போன்று திமுக பெரியாரை வந்து மதிக்கிறார்கள், நாங்களும் பெரியாரை மதிக்கிறோம் என்ற அதே கொள்கையில் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசினுடைய பேச்சுக்கள் வரும்போது அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிடுகிறார். கடந்த காலத்தெல்லாம் அப்படி ஒரு பேச்சே இல்லை, திமுக தான் ஆரம்பித்தார்கள் ஒன்றிய அரசு என்பது. ஐயா கலைஞர் அவர்கள் கூட அந்த மாதிரி பேச்சை பேசியதே கிடையாது. ஆனால் இந்த பெரும்பாலான மக்கள் எதை பேசுகிறார்களோ அந்த பாதையிலே ஈஸியாக போயிடுவோமே, தனக்கென்று புதிய பாதையை வகுப்பதை விட இருக்கிற பாதையில் நாம் ஒரு மாதிரி இப்படி ஓரமாக போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் முழுமையாக அவருடைய பேச்சு வெளியே வந்த பிறகு, மாநாட்டினுடைய அந்த கருத்தியலை அவரை வெளியே கொண்டு வந்த பிறகு, கட்சி எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது, கட்சியினுடைய நோக்கங்கள் சித்தாந்தங்கள் என்று அவர் பேசினால் அதன் பிறகு எதிர்ப்பது தான் ஜனநாயக ரீதியாக சரியாக இருக்கும். ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஹரியானா மாநிலத்தின் சட்டசபை தேர்தல் வரப்போகுது, அதுக்கு பிரச்சாரம் வந்து நேற்று முடிவடைந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார், பாஜக வந்து வெறுப்பை பரப்புகிறது, நாங்கள் தான் அன்பை பரப்புகிறோம், அவங்க வந்து சாதி ரீதியாக மதம் ரீதியாக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெறுப்பை பரப்புகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? ஹரியானா மாநிலமாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இரண்டிலும் பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றியை பெறும், சட்டமன்றத்தில் எங்களுடைய ஆட்சி அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக எப்படி ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரோ, பெண்களுக்கெல்லாம் வந்து 100,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரோ, அதுமாதிரி கேஸ் விலையை குறைச்சிருவேன், அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலை, ஏன்னா ஜெயிக்க போகிறது இல்லை, வெற்றியே பெற முடியாதவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை பெருசாக கண்டுகொள்ள முடியாது. அந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதுவுமே எடுபடாமல் போனதுனால வழக்கம் போல் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி வெறுப்பை பரப்புகிறார்கள் அப்படின்ற கருத்தை பேசுகிறார். எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் உள்ள எல்லா மதங்களும் மதிக்கப்பட வேண்டியதுதான். அதே வேளையில் இந்த மண்ணின் பாரம்பரியமாக இருக்கிற நம்பிக்கைகளை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை யார் சிதைத்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், கடுமையான எதிர்த்தாக்குதல் ஜனநாயக ரீதியாக இருக்கும், அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதை நீங்கள் வந்து மதவாதம்னு எடுத்துக்கிட்டால் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தயார். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்திற்கு சனாதன தர்மம் என்பது எய்ட்ஸ் நோயோடு ஒப்பிட்டீங்கன்னா அதை கடுமையாக எதிர்ப்போம், அதை கடுமையாக நாங்கள் வந்து பேசுவோம். அப்போ இது வந்து பார்த்தீர்களா, இது மதவாதம் சொன்னால் பரவாயில்ல சொல்லிட்டு போங்க, சனாதனம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, இந்த மண்ணுக்கே ஒழியது, உனக்கு விரும்பினா அதை ஃபாலோ பண்ணு, விரும்பலனா ஃபாலோ பண்ணாமல் போகலாம். அதை போய் ஒரு எய்ட்ஸ் நோயோடு நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றால் அப்போ 100 கோடி மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள், எதிர்க்காமல் இருக்க முடியுமா? காங்கிரஸ் மாதிரி வாயை பொத்தி கொண்டு மௌனம் காக்க நாங்கள் தயார் இல்லை. அதனால் உணர்வுகள் ரீதியாக புண்படுத்தி விட்டு பிறகு நீங்கள் அன்பை விதைக்கிறோம் என்று போலி வேஷம் போட்டால் அந்த ராகுல் காந்தியுடைய போலி வேஷத்தை இங்கு நாங்கள் நம்ப தயாரில்லை. எங்களை பொறுத்தவரை அனைத்து மதங்களையும் மதிக்கிறோம், குறிப்பாக பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுப்பதற்கு தொடர்ந்து போராடுவோம். பாரதிய ஜனதாவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து தமிழகத்திலிருந்து ஒரு போட்டி
நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா என்ன விஷயம்? அடிப்படையில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட ராமநாதபுரம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையின் பொறுப்பாளர். மாதத்திற்கு 2-3 முறை நான் போய் அங்கே சுற்றுப்பயணம் செய்து உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி தமிழகம் முழுக்க எங்களுடைய காரியகர்த்தாக்கள் நிர்வாகிகள் எல்லோரும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது யாருக்கும் வந்து பொதுச் செயலாளர், தலைவர், செயலாளர் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்வாக ரீதியான வேலையே கிடையாது. உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களுக்கு வேலை. இந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்ன்ற பேச்சே கிடையாது. எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஒட்டுமொத்தமாக மாநில நிர்வாகத்தினுடைய நிர்வாக மாற்றம் நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நடக்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் வரலாம். நல்ல நிர்வாகிகளாக கடந்த காலத்தில் யார் கட்சிக்காக உழைத்தார்களோ, யார் சித்தாந்த புரிதலோடு செயல்படுகிறார்களோ, அர்ப்பணிப்போடு யார் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா பொறுப்புகளையும் வழங்கும். பொதுச் செயலாளர் என்றால் அது ஒரு பெரிய பொறுப்புலாம் கிடையாது, அது கட்சியினுடைய பொறுப்புகளில் ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான். அதனால் இப்பொழுது எங்களுடைய ஒரே நோக்கம் என்பது 1 கோடி உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்க வேண்டும். அது 10 லட்சத்தை கடந்து இன்னைக்கு வேகமாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் எங்களுடைய இலக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர மற்றபடி நிர்வாக மாற்றத்தை பற்றி இப்போ சிந்திக்கிற தருவாயில் நாங்கள் இல்லை. ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் டிசம்பர் இல்லை ஜனவரியில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில் வந்ததுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து வந்து அவருடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். தமிழக அரசில் என்ன நடக்குதோ அதோடைய அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்தலத்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? அப்படியே தான் இருக்கும். இதுக்கு முன்னால் எப்படி அண்ணாமலை இருந்தாரோ அதே போன்றதே மீண்டும் அப்படியே தான் இருப்பார். அவர் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய தலைமையினுடைய கட்டளைகளோடு இந்த மாநிலத்தை எவ்வாறு சிறப்பாக கொண்டு போக முடியும், பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு என்ன செய்ய முடியுமோ, கடந்த காலத்தில் அவர் எதை செய்தாரோ அதன் தொடர்ச்சி, அதன் நீட்சி இருக்குமே தவிர புதுசாக ஒரு பரிமாணத்தை மேற்கொள்ள மாட்டார். சேம் அதே தான், அவர் என்றைக்குமே ஒரே ஸ்டைல், ஒரே மாதிரி தான் இருப்பார். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.